ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம லே வந்து முந்தைய நேரத்தையே ரீச் ஆகிட்டோம். ஸோ நேற்று ஃபுல்லாகவே எங்கேயுமே போகலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. வந்த ரோட்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம்மையான ஆஃப் ரோடிங், அதனால செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க. அதனால் எங்கேயும் வெளில போகல. ஸோ முந்தைய நேரத்தையும் வந்துட்டோம். நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி தாங்க கிளம்பி வெளில போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து செம் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. காட்டுறேன் பாருங்களேன். இது வரைக்கும் பாருங்கள், இதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோம் ஸ்டே. நில்சா ஹோம் ஸ்டே அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரூமு. அந்த ரூம் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1300 கணக்குங்க. நம்ம ரெண்டு நாள் மொத்தம் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவர் நம்ம வண்டியில் அந்த நிறுத்தி வச்சிருக்கோம். அதுமாரி கீழெலாம் வந்து இங்கே செடிலாம் போட்டு செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே போட்டிருக்காங்க, வெங்காயம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லா செடியுமே போட்டிருக்காங்க. நம்ம ரூமில் ஒரு பால்கனி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பால்கனிலேருந்து இப்படி வியூ பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக வெறும் ஸ்னோ மவுண்டன்ஸ் தாங்க தெரியும். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம கிளம்பி கார்த்துங்களா போயிட்டு, கார்த்துங்களாலேருந்து நூப்ராவேலி, அதாவது ஹுண்டா டிஸ்கித் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடம் இருக்குங்க, அங்கே தாங்க போய் பார்க்க போகிறோம். சரிங்க, இதுக்கு மேலே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மோட்டார் வேலையில் கன்யூ பண்ணுறேன். நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் என்னச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:37 ஆகுதுங்க கரெக்டாக. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கார்த்துங்களா போயிட்டு, கார்த்துங்களாலேருந்து அப்படியே அந்த சைடு லே வராமல் நூப்ராவேலி போயிடுவாங்க. இப்போ எங்கேயாச்சும் போய் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படி போக வேண்டியதாங்க. ஹோட்டல்லே சாப்பாடு இருந்துச்சு, நேற்றியே சாப்பிட்டோம். பிரெட்டு ஆம்லெட் தாங்க தராங்க, அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் அப்படி வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. இங்கே இருக்க வீட்டெலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே எல்லாமே மேலெலாம் மரம் அந்தமாரி தான் போட்டு சின்ன சின்ன குச்செல்லாம் வச்சுருக்காங்க உள்ளே. எப்படி தாங்குதுன்னு தெரியல. நம்ம ஆஃப்லைன் மேப் போட்டாச்சு அங்கேயே ரூம்லேயே. எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருதுங்களா, கருதுங்களா பாதி தூரத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நமக்கு வழி தெரியுங்க. அதாவது இந்த சிட்டிக்குள்ளேருந்து எப்படி அந்த கருதுங்களா ரூட் எடுக்கிறன்றது தான் கஷ்டம். பேலன்ஸ் எல்லாமே ஈஸியாக போயிடலாங்க. லேலாம் நல்லா வெயிலுங்க, மணாலி மாரி இருக்குது லே. இங்கே எவ்வளோ டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 இருக்குங்க. இப்போ ஒரு மதியம் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் 20 வரையுமே வெயில் வந்துடுது. பட் இருந்தாலும் லேசாக அந்த சேனல் காற்று மாதிரி அடிக்கிறதுனால லைட்டாக கூலிங் தெரியுதுங்க. இப்போ எங்கேயாச்சும் இங்கே டேல நல்லா சாப்பிட்ற கடையை ஒன்று பார்த்து நிறுத்தி சாப்பிட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கருதுங்களா பாஸ் வந்து ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இந்த வேர்ல்டு அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் உம்லிங்களா தான் ஃபஸ்ட்டு, எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, போகவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இது கிட்டக்க இருக்கிறதுனால இதே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸாக வச்சுருக்காங்க. ஆனால் உம்லிங்களா தாங்க உண்மையிலுமே ஹைட்டு 19,000 feet, இது வந்து 18,000 feet வருங்க கருதுங்களா. பாருங்கள் அந்த சைட்லாம் ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸாக, அந்த சைடு தான் நம்ம கருதுங்களாக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹையஸ்ட் இடம் தான், அங்கேயும் ஸ்னோலாம் இருக்கும் கண்டிப்பாக கருதுங்களாலேயும். ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ கோ ஸ்லோ. நம்ம ரோனி பாய் ஃபுல்லாக ரெடியாகி பக்காவாக வந்துட்டார். ஆனால் இங்கேயே கொஞ்சம் ஆக்சிஜன் லெவலெலாம் கம்மியாக தாங்க இருக்குது. மாடிப்பட்டியெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஏறினாலும் எங்கேயாவது ஓடி ஓடியாக இருந்தாலும் நல்லாவே மூச்சு அரைக்குது. ஏன்னா இதுவே 13,000 feet கிட்ட ஹைட்டுங்க லேவே. அதனால தான் நம்ம அங்கே மேலெலாம் போய்ட்டு சுத்தமாக ஓடவோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணோன்னா ஆக்சிஜன் ப்ராப்ளம் ரொம்ப ஆகி மயக்கம் வர மாதிரி ஆகிடுங்க. இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நம்ம லேல பெட்ரோல் போலான்ட்டு வந்திருக்கோங்க. செம்மையாக க்யூ நிற்கிதுங்க. பின்னாடி எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க, பின்னாடி அவ்வளோ வண்டி, அவ்வளோ காரு, முன்னாடி அவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பெட்ரோல் ஸ்டேஷன் கம்மியாக தாங்க இருக்கும். போன வருஷம் தான் வந்து நம்ம நூப்ராவேலி டிவிஷனில் ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி அவ்வளோ தூரம் போகாதுங்க, அது இங்கேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 150 kilometers கிட்ட ஒரு நூப்ராவேலி. அதனால் இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு டேங்க் ஃபுல் போனோன்னா நம்ம போயிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நூப்ராவேலி போய்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் போவோம். அப்போ எங்கேயாச்சும் நடுவில் பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்தாலும் நம்ம அங்கேயும் போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு போட்டு வச்சுப்போம் பெட்ரோல். இங்கேலாம் கரெக்டாக பெட்ரோல் போட்டு வச்சுக்கணுங்க. ஏன்னா பிளாக்கில் பெட்ரோல் ஒரு லிட்டர் எப்படி இருந்தாலும் 160 ரூபா 170 ரூபா சொல்லுவாங்க. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, கிட்டே போய் பார்த்தா தாங்க தெரியும்.
ஆனால் அவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. இங்கே பெட்ரோல் பைஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 104 ரூபாங்க. பஸ் 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 ஓகே. ஆ ஓகே. நோ சர்வீஸ் ஓகே. ஆகி தரும். பாட்டிஸ் 9.84 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்குள்ளே ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சுங்க. அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே இன்னொருத்தவன். அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பிளான்லாம் கிடையாது இங்கே வரதா, அவன் வேற எங்கேயோ ட்ரிப் போயிட்டு இருந்தான். அப்படியே வந்து மணாலி வந்து ரெண்டல் பைக் எடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. அவனுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, அதனால் அப்படியே இங்கே வந்திருக்காங்க. அவனும் அவங்க ஒய்ஃபும் ரெண்டு பேரும். அவன் வண்டி ஸ்டார்டிங்லேயே பெட்ரோல் போட்டு 100 ரூபா பஞ்சர் ஆகிடுச்சு. அப்போ ஒரு வழியாக இப்போ பஞ்சர் கடைலாம் தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நின்றுட்டுருக்காங்க. என்ன சொன்னாங்க? அவுத்து அங்கே எடுத்துகிட்டு போகணுமாம்மா. இங்கே பஞ்சர் ஓட்ட மாட்டாங்களாம்மா? இங்கே ஓட்ட மாட்டாங்களாம்மா? இங்கே வந்து பஞ்சர் ஓட்டுற தனி கடை, டயரை கழட்டி தரத்துக்கு தனி கடை போலங்க. எப்படியே 12 மணிக்கு தான் கிளம்பும் போல பஞ்சர்லாம் ஓட்டிட்டு டயரை கட்டிட்டாங்க. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த காலைல பஞ்சர் ஓட்டிட்டு வரணும். நம்ம ஃப்ரெண்டு வண்டி வந்து பஞ்சர் ஓட்ட கொடுத்தாச்சுங்க. ஆக்சுவலாக அது ரெண்டல் பைக்கு. இங்கே என்னன்னு வச்சுக்கோங்களாங்க, இந்த ஹிமாலயன்லாம் டியூப் டயர் கொடுத்துட்றாங்க, அதனால் ஒரு கடுப்பாக இருக்குங்க. பஞ்சர் ஆகிட்டாலே பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த சைடு நீங்கள் வரீங்க அப்படின்னா எக்ஸஸாக கையில் ஒரு ரெண்டு டியூப் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ பஞ்சர் ஆகும்னே சொல்ல முடியாது. இப்போ பஞ்சரானால் கூட நம்ம ஒட்டிடலாம். சில டைம் என்ன ஆகுதுன்னா டியூபே கட் ஆகிடுது. பஞ்சர் ஓட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க. பேலன்ஸ் நம்ம டீம் எல்லோரும் இங்கே சாப்பிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே நம்ம தங்கியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம 6 பேர் இன்னும் சாப்பிட்லங்க, அதனால் ஹோட்டல் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா நெட்ஒர்க் யாருமே கிடையாது. எல்லோரையும் அதே இடத்துல வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே வந்திருக்கோம். வேறு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா திரும்பி நம்ம அவங்கள போய் அப்படியே ஒருத்தவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்ல. இவங்க பேலன்ஸ் இருக்காங்க, நம்ம அண்ணன் அப்புறம் நம்ம சீனு ப்ரோ ரோனி பாய்லாம் வந்து இங்கே ஒரு கடையில் சாப்பிட உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அந்த கடைக்கு போயிட்டு பஞ்சர் ஓட்டுற கடைக்கு போயிட்டு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கார்த்துவங்களை போயிட்டு நூப்ராவலி போகணும். இப்போ கரெக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு தான் 11:19 ஆகுதுங்க. பெட்ரோல் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், இந்த பஞ்சர் கடை தேர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம், அப்படி இப்படின்னே டைம் ஓடிடுச்சுங்க. இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். சின்ன ஹோட்டல் தான், பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டா தாங்க இருந்தது. ஆலு பரோட்டாவும் ரொட்டி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டோம். மொத்தம் 6 பேர் சாப்பிட்டோம். மொத்தம் 450 ரூபா வச்சுங்க. பக்கத்துலேயே கறி கடை. இது என்ன கறினே தெரிலங்க, ஆடா இல்லை மாடானே தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. சரிங்க, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரெண்டு அங்கே பஞ்சர் ஓட்டிகிட்ருப்பான், அவனை கூப்பிட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். வண்டி பஞ்சர் ஓட்டு முடிச்சாச்சுங்க. பஞ்சர்னா பஞ்சர் ஓட்டில் டியூப்பே மாற்றியாச்சுங்க. வண்டி பஞ்சர் ஆகலை, டியூப் அந்த மோட்டர் வரும் பார்த்தீங்களா கட் ஆகிடுச்சு. அது போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம கருதுங்களா போகிற ரோடு வந்தாச்சுங்க. இங்கேருந்து கருதுங்களா பாஸ் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டருங்க கருதுங்களா. அதுக்கப்புறம் டிஸ்கித் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தாச்சு. அதாவது ஹில்ஸ்னால் இது சின்ன ஹில்ஸ் தான், இன்னும் போக போக ரொம்ப ஹைட் ஏறுவோம். இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போக போக லே சிட்டியோட ஃபுல் வியூ அப்படியே தெரியுங்க சூப்பராக.
நம்ம ஓரளவு நல்லா ஹைட் வந்தாச்சுங்க. இதோ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் லே சிட்டி. ஃபுல் வியூவும் அப்படியே இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே தெரியுங்க. அவருக்கு பாருங்க, இப்படி போய் அங்கே ஃபுல்லாக அங்கெல்லாம் இருக்குது. அந்த சைடில் லெஃப்டில் ஏர்போர்ட் வருங்க பெருசாக, பட் கேமராவில் சின்னதாக தான் தெரியும். நேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. இருக்கிறக்க இன்னும் நல்லாவே ஹைட் ஏறுவோம். போ ஸ்னோலாம் வந்துடுங்க கிட்டே போகும்போது. போன டைம் நம்ம இங்கே வரும்போதெல்லாம் செம்மையாக ஸ்னோஃபால் ஆகிட்டு இருந்துச்சு, இந்த டைம் நல்லாவே வெயில் அடிக்குதுங்க. அதேமாரி இந்த மலைக்கு நடுவில் நிறைய இடத்துல அப்படியே பாலைவனம் ஒன்று இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த சைடு இருக்கிறது வந்து அந்த சைடு வந்து பாதி சிட்டி தெரியும், இது வந்து இந்த சைடில் இருக்க சிட்டிங்க. இருக்கு பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். அதுமாதிரி பெரிய பெரிய மலைக்கு நடுவில் அவ்வளோ பாலைவனம் மாதிரி இருக்குங்க. கருப்பு கலர் மலையில் நடுவில் மட்டும் அப்படியே பியூராக அந்த மண் இருக்குது தெரியுமாங்க, பாலைவனம் மண் அந்த மாதிரி இருக்குது. அந்த மவுண்டன்ஸ்லாம் அப்படி தாங்க இருக்குது, பட் கேமரா ரொம்ப சின்னதாக தான் தெரியும், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது அதெல்லாம். நம்ம இப்படி ஏறி அப்படி ஏறி அப்படி போகணுங்க மேலே, அங்கே இருக்கும் கருதுங்களா டாப்பில். அதேமாதிரி இங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் தூரத்துலேயே செக் போஸ்ட் ஒன்று வருங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட புக்கு நம்ம பேரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ரெண்டல் வண்டி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கணும், அப்படி இல்லைனா லே லடாக் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கணும், அப்படி இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்தால் மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. சண்டிகர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலோ டெல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலோ இங்கே இருக்க ரெண்டல் கம்பெனிக்காரங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க பைக்கு தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. இந்த பைக்கு இங்கேயே விட்டுட்டு அது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு ஏதாவது செக் போஸ்ட் வர மாத்திருக்கீங்களா, அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுட்டு கூட. போன டைம் இப்படி தான் சொன்னாங்க, பட் இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. முன்னெல்லாம் லதாக்குள்ளே வரணுனாலே பாசஸ்லாம் நிறைய எடுத்துட்டாங்க, நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும், இன்னர் லைன் பர்மிட் எடுக்கணும். பட் இப்போ அந்த இன்னர் லைன் பர்மிட்லாம் தேவை கிடையாது. நீங்கள் உம்லிங்களா ஆன்லே அந்த சைட் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இன்னர் லைன் பர்மிட்டும் தேவை. கருதுங்களா நூப்ரா வேலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கு அந்த சைட்லாம் போகிறீங்கன்னா பர்மிட் தேவையில்லை. நாங்கள் போன டைம் வரும்போதே அந்த பர்மிட்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி டைம் 2021 இந்த இதை கொண்டு வந்தாங்க, எல்லா இடத்துக்கும் பர்மிட் தேவையில்லை அப்படின்றத. ஆண்டையும் உம்லிங்லாக்கும் ஏன் முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து சைனாவுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிற இடங்க. அது ஆண்டையும் உம்லிங்லாவும் சைனா பார்டரு, அதனால தான் அங்கே போகிறதுக்கு கம்பல்சரியாக பர்மிட் தேவைங்க. கருதுங்களா போகிற வழியில் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று. இதாங்க அந்த செக் போஸ்ட்டு, வண்டி நம்ம பேரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய செக் போஸ்ட்டு. இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கும், இதை விட்டால் டிஸ்கிட்ஸ் போகிற சைடில் ஒரே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கும். இதை வண்டாரு பாருங்கள் நம்மளை நிறுத்த. ஐயா பைக் புக்கேண்ணா, லைசன்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. நம்மளை போக சொல்லிட்டாங்க, ஆனால் நம்ம வண்டி எல்லாமே நம்ம பேரில் தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. என்ன சொல்கிறாங்க கௌதம், என்ன சொன்னாங்க? ஆ யார் சொன்னா? அலோ பண்ண மாட்டாங்களா? நூறு இறங்கடா, இமாச்சல் பைக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே. அலோவ் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறாங்க. ஐயா பை லாஸ்ட் டைம் அலோவிங் பையா, ஓ
வந்து போன வருஷம்லாம் வந்து இமாச்சல பிரதேஷ் ஜேகே பைக் அலோவ் பண்ணாங்க, பட் இந்த வருஷம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு வரவே சொல்லியிருப்பேன், இமாச்சலும் ஜேகேவும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இந்த வருஷம் ரெண்டு வழிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மேலே ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கான். நம்ம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வண்டியை முன்னாடி ஃபோட்டோ எடுத்து மேலே அமிச்சிட்டாங்க, நீங்கள் மேலே போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்கள் வண்டியை உடச்சிருவாங்க, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போதிங்க அப்படின்றாங்க. எப்படிலாம் வியாபாரம் பண்ணுறீங்களா டி, மோசமாக பண்ணுறாங்க. ஆனால் மணாலியில் அவர் எடுத்தப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை, எங்கே வேணுமோ போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்ருக்காங்க. ப்ரோ உங்கள் மணாலியில் வண்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? அப்படி தானே சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்போ மாற்றி சொல்கிறாங்க. வண்டி மேலே ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுட்டு நீங்கள் போனால் உடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கேட்டால் இந்த வருஷத்துல என்ன ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இப்போ இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒய்ஃபும் என் ஃப்ரெண்டும் வந்தால் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வண்டி எடுக்க போயிட்டாங்க, கீழே போய் தேவையில்ல, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன், காசு வரணும்னு பரவாயில்ல, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பட் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம அண்ணன் வண்டியில் ஒரு பைக்கில் ஒரு ஆள் உட்கார வச்சு கூட்டு போகலாம். நம்ம ரோனி பை முன்னாடி போயிட்டாரு, ரோனி பைக்கில் டபுள்ஸ் போக முடியாது, ஏன்னா கருதுங்களா அவர் வண்டி ஏறாது, கார்பரேட்டரு. அண்ணன் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறேன்றாங்க, பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க கோச்சிப்பாங்க. ப்ரோ இப்போ என்ன ப்ரோ பண்ணுறதா பிளானு? இப்போ என்ன பண்ண போகிறோன்றதே ஒன்றும் ஐடியாவே இல்லைங்க. என்ன ப்ரோ பண்ணலாம்? இதில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகலனாலும் ரெண்டு பேர் இருக்காங்க, இல்லைண்ணா லிஃப்ட் கேட்டு போகலன்னாலும் ஒரு லாரிக்கு ஒருத்தவங்க தான் அலோவ் பண்ணுவாங்கல்ல. இங்கே ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லாரியில் ஒருத்தவங்க தான் லிஃப்ட் கேட்டும் கூப்பிட்டு போவாங்களாம். அதை எப்படின்னா அவங்களே ஒரு டிரைவர் ஒரு கிளீனர் வருவாங்க, அது இல்லாமல் வேறு யாரையும் எக்ஸ்ட்ராவாக ஏற்ற மாட்டாங்க, அவங்களையும் இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இங்கே அவர் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து நடந்தே வந்திருக்காரு, அவர் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு சொன்னார். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, மனசெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஆக்டிவா 50 இங்கேருந்து மணாலி வரையும் வந்தார், மணாலிலேருந்து ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்தார், பட் இங்கே வந்து இவங்க அலோவ் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியணுங்க. ப்ரோ இப்போ கீழே தான் போகிறீங்களா? இப்போ மணாலி போகிறீங்களா ஸ்ட்ரைட்டாக? சரி ப்ரோ, சாரி ப்ரோ, ஏன்னா தெரியும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கூட்டு போக முடியல. சரி ப்ரோ, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். உங்க கால் பண்ணுறேன், என்னென்னு பார்த்துட்டு மீட் பண்ணுவோம் ப்ரோ, பை. சரி பார்த்து போங்க, எனக்கு நெட்ஒர்க் கிடச்சினா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா, எங்கே இருக்கீங்க, ரீச் ஆனீங்க என்னன்ட்டு. சரியா ப்ரோ, சரி, ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா, சரி ப்ரோ, ஒன்றும் ஃபீல் பண்ணாங்க, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். பட்ஜெட் இருந்தனா நம்ம போயிருக்கலாம், நம்ம பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறோம், கண்டிப்பாக போக முடியாது தான், வேறு வண்டியும் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணுறது. சரி ப்ரோ வரேன். சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, பெட்ரோல் போடாதீங்க, இந்த பெட்ரோலே மணாலி போய்டும். ஆ சரி, பாய் ப்ரோ. அவ்வளோதாங்க, அவங்க ரெண்டு பேரும் கீழே போகிறாங்களாம். ஸோ இந்த சைனாக்காரர் தான் நம்மளை அனுப்ப பண்ணுறாரு. இவங்க என்ன ஒரு வண்டி எடுத்து வந்துருக்காங்க, இவங்க லதாக் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவங்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் தாங்க இந்த ரூல்ஸ் வர போட்டிருக்காங்க, கடுப்பாகுது. பாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ, ஷூ ஷூ ஷூ. என் ஷூ வந்து அவங்க வண்டியில் கட்டி வச்சுருந்தேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஷூ நேற்று யாரோ வாஷிங் மிஷின் பக்கத்தில் தண்ணியில் போட்டாங்க, நனைஞ்சிருச்சு. இந்த ஷூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக ஈரமாகவே இருக்குங்க, சாக்ஸ் ஆயிருது ப்ரோ. நம்ம கருதுங்களை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இப்போது அவங்க ரெண்டு பேரும் கீழே போயிட்டாங்க, எனக்கு நினச்சா மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் பட்ஜெட் ட்ராவல் தாங்க. நம்மள்ட்ட அமௌண்ட் இருந்தால் நம்மளும் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், பட் எதுவுமே ஐடியா இல்லை. அவங்களுக்கும் மனசு விட்டுருச்சுங்க, இல்லை ப்ரோ கீழே போயிட்டு செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லிஃப்ட் கேட்டு போகலான்றதுக்கும் ஒரு பிளான் வச்சுருந்தோம், அதுவும் கடைசியில் நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே உத்தரப்பிரதேசிலேருந்து ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு போகிறதுக்காக உட்காந்து கிடக்காரு, அவர் காலையிலேருந்து உட்காந்துருக்காரா, இன்னும் லிஃப்ட் கிடைக்கலையா. ஆனால் இங்கே லைட்டாக மூச்சு ஒரு மாதிரியாக வாங்கிட்டு தாங்க இருக்குது எனக்கு, இந்த மனசு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குங்க. 2-3 நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணார், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங் வந்துடுங்க நம்ம கூட. இத்தனை நாளாக கூட இருந்தாங்க, ஒரு 4-5 நாளாகவே குளிர்லேயும் சரி அவ்வளோ கஷ்டத்துலேயும் சரி, பட் இப்போ அவங்க இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க இது வரையும் வந்துட்டு மேலே வந்துட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஷிட், சரி விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாகும். ரோனி பாய் இங்கே நிற்கிறாரு,
அவர் வண்டி டபுள் சேராதுங்க, இல்லைனா புல்லட்டில் ஒரு ஆள் ரோனி பாய் பைக்கில் ஒரு ஆள் போயிருக்கலாம். வாட் ஹேப்பன் ப்ரோ? வாட் பாஸ் சூப்பர். லாஸ்ட் டைம் நோ பர்மிட் பையா? ஓ, உங்கள்கிட்ட நிறைய நான் தப்பாக சொல்லிட்டேங்க. லாஸ்ட் டைம் பர்மிட் தேவையில்லையா, பட் இந்த டைம் பர்மிட்டும் வேணுமாங்க. பர்மிட்டும் விட மாட்டாங்க, இமாச்சல வண்டியும் விட மாட்டாங்க. இப்போ எப்படி பர்மிட் எடுக்கிறதுன்னு தெரில, நெட்டு வேற இல்லை. போன டைம் வந்தோம் பர்மிட்டில் எதுவுமே கேட்கல, பட் இந்த டைம் பர்மிட் எடுத்தால் தான் மேலே போகணுன்றாங்க. எஸ் பிரதர். How many days have you? 15. 15 days? Okay. Where, from which route you'll go? Are you coming from Kashmir? No, Manali. Manali. Through Kashmir? Yeah. Okay. The road is very bad after Udhampur, Jammu. Oh. Yeah. After the road for 200 kilometers. Here also, bro. From Pang to Sarchu, 80 kilometers. It may take around 6 hours. 6 hours? Full karab. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியல, எதா பண்ணலாம். இங்கேயே முடிஞ்சால் போடுவோம், அப்படி இல்லைன்னா கீழே போய் போட்டுட்டு தாங்க திரும்பி வரணும்.